ஏப்பா, ஒட்டிய மாத்திரைன்னு பணத்தை வாங்கிட்டு வந்து பட்டறையில வந்து லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருக்கிறிய. எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட நாங்க பணத்தை கொடுத்துட்டு உன்னை தேடி நாயா அலைய வேண்டியது இருக்க. நீ போய் சட்டை போட்டு போ. நீ கொடுத்த 5000 ரூபாய் அப்படி இருக்கு, சரியா இருக்க? என்ன பாத்து, பணத்தை கொடுத்துட்டு பேசாம போனா என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தம். பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தமா? யோ, என்னயா சொல்ற? இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். டேய், மேல பணம் ஒண்ணு கிட்ட வாங்கிக்க. திடீர்னு திருந்தினா எனக்கு பிடிக்காது. திருந்துறதே அவருக்கு பிடிக்காது, அப்புறம் ஏன்டா திடீர் திடீர்னு திருந்துறீங்க? இத்தனாம் தேதியில இருந்து திருந்த போறேன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படாதா? எப்பேற்பட்ட திருடனும் சாகும் போதா திருந்துவான், ஆனா நான் வாழும் போதே திருந்தணும்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா அவசரப்பட்ட. இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளில சொன்னா நீ உள்ள இருப்ப கம்பி அணிக்கிட்டு. அதே மாதிரி இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளியில சொன்னா நான் கம்பி அணி முடிக்கிறதுக்குள்ள நீ தூக்கல தொங்கிட்டு இருப்ப. என்னடா மிரட்டுறியா? இல்லடா, மிரட்டுறது உன் வேலை, எனக்கு அதை விட உருப்பையான வேற வேலை இருக்கு. வைப்பா. இப்ப சுத்தி எடுத்து ஒரு அடி அடிச்சானே, அதுக்கு பேரு தான் நெத்தி அடி. அவருக்கு தான் உணர்ச்சி இல்ல, உனக்குமா இல்ல? நானா இருந்தா இவங்கிட்டயே ஒரு நயத்தை வாங்கி இங்கேயே தொங்கிடுவேன். ஒருத்தர் நீ காணும் அட பாவிடா, புறம்ப வச்சுட்டு போயிட்டாருங்களே தனியா. உனக்காவது சமையல் புடிச்சிருக்க, சாப்பிடு. சீதா, என்னமா இது? அவர் என் சமையல் நல்லா இல்லைன்னு திட்டிட்டு போனாரு. எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்ல, ஆனா ஒரு வாய் கூட சாப்பிடாம போயிட்டாரு. அவரே சாப்பிடாத போ, நான் சாப்பிடணும். நல்லா இருக்குமா நியாயம்? புள்ள தாச்சி பொண்ணு, நீ பட்னியா இருக்க கூடாதுன்னு அவன் நாடகம் ஆடிட்டு போறான், புருஷன் சாப்பிடாம போயிட்டானேன்னு நீ பட்னியா இருக்க. உங்க ரெண்டு பேர்ல யார் கொடுத்து வச்சவங்கன்னே தெரியல. அந்த கருப்பை அப்படியே சொல்லிச்சு. என்ன கருப்பன் கருப்பன்னு மரியாதை எல்லாம் பேசுற? எனக்கு ஆசை வந்துட்டு அப்படித்தான், என் வீடு என் புருஷன், நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி, தலைப்பிரசவமாச்சே, பொண்ணை விட்டுட்டு எப்படி ஊருக்கு போறதுன்னு யோசிச்சேன். இருக்கிற நிலவரத்தை பார்த்தா இந்த பிரசவம் மட்டும் இல்ல, இன்னும் 10 பிரசவம் ஆனாலும் உன் புருஷனே உன்னை பத்திரமா பாத்துக்குவான் போல இருக்கு. 10 பிரசவமா? மீதி அடேங்க அப்பா, வாழ்க்கை பூரா பிள்ளையார் வேஷமே போட்டுக்கிட்டு நினைக்கிறியா? மகளே உன் சமத்தே நடத்து பார்த்து. 10வது மாசம் பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு சொல்ற? ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு பார்த்தா மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, வீட்டுல சாப்பிடலாம்னு பார்த்தா வயிறு இடம் கொடுக்க மாட்டேங்குது. வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போச்சே, சின்னதா ஒரு சில்மிஷம் பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாம் மீ. யோ, என்னைய இது நானும் பார்க்கற விளக்க வச்ச தரைய குழம்பு ஆரம்பிச்சுறேன். கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிட்டேன். ஊறுகாயா? அனாவசியமா எரிச்சல கிடப்பாத. ஆமா, இந்த பட்டன்ல சட்டை இல்லையே. சி, இந்த சட்டையில பட்டன் இல்லையே, அதையெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? சாதாரண பட்டன் தானே, அதுக்கே இந்த கத்து கத்துற. தோய்க்கு போதே எங்கேயாவது கீழே விழுந்திருக்கோம். சட்டையை கழட்டி கொடு, தச்சு கொடுக்குறேன். சட்டைய கழட்டி கொடுக்குறதா? அது கழட்டலாம் முடியாதுமா, நான் அப்படியே போட்டுட்டு தான் இருப்பேன். நீ இப்படி பக்கத்துல வந்து உட்காந்து இருந்த இடத்துல இருந்தா தச்சு கூட, கொஞ்சம் முயற்சி பண்ணி தைய. சும்மா என்ன தை தை தைன்னு குளிச்சுக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல பட்டனை தச்சுக்கிட்டு எங்க போற நீ? நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவேன், அதை பத்தி உனக்கு என்ன? புருஷன் தச்சு கூடன்னு சொன்னா தைக்க வேண்டியதானே. பாத்து, பட்டன் எங்க? பட்டன் எங்க இருக்க? இல்ல, அது வந்து யாரோ திருட்டுத்தனமா பட்டனை மட்டும் பிச்சு இங்க போட்டானுங்க. இந்தா, நல்லா பக்கத்துல வந்து உட்காந்து தச்சு கொடு. ஏன் கொஞ்சம் பக்கத்துல வந்து தைக்கலாமா? எதுக்கு அவ்வளவு தூரம்? போதும் போதும், நீ மூஞ்சி திருப்ப. இவ்வளவு தூரத்துல உட்காந்து தைக்கிறதுக்கா? பட்டனை நானே பிச்சு போட்டேன். ஏய், பட்டனை நீ தானே பிச்சு போட்ட? ஆமா. அறிவு இருக்கா? ஏன் இந்த பட்டனுக்கு பதிலா இந்த பட்டனை பிச்சிருந்தா நான் கிட்ட வந்து இப்படி தச்சிருப்பல. ஓஹோ, அது அப்படி ஒண்ணு இருக்கா? சரி விடு, இந்த பட்டனை பிச்சற. யோ, நீ இப்படி பண்ணும்போது ஏன் மேல எனக்கு ஆசையே வருது? வேணாமா, உனக்கு ஆசை வந்துருச்சுன்னா என்ன மரியாதை இல்லாம போட வடலாம் கூப்பிடுவேன். யோ, நான் உன எத்தனை தடவை செல்லாம வாடா போடான்னு கூப்பிட்டுருக்க, நீ என்ன ஒரு தடவையாவது வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கியா? ரவிக்கண்ணா, செல்ல குட்டி, அழாதமா. அம்மா வேலையா இருக்காங்கல்ல, அழாத. அச்சோ, அழாதப்பா. யாரது?
அது நான்தான். அங்க என்ன உருட்டிக்கிட்டு இருக்க? திருட்டு தரமா குட்டி போட்ட பூனை மாதிரி. ஆ, எலி புடிச்சிட்டு இருக்க. ஒரு முக்கியமான வேலையா இருக்க. அதுதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். குழந்தை பிறந்து 2 மாசம் ஆச்சு. பொறுப்பா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பேல. நான் பொருத்தமான புருஷனா இல்லாட்டியும் ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கலான்னு தான் அக்கம்பத்து வீட்டு இருக்கவங்க பார்த்து பொறாம போற அளவுக்கு ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கேன். அது என்னன்னு நீ சொல்றியா? நானே வரட்டுமா? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கூப்பிடுறேன். அது வரைக்கும் வரக்கூடாது. அப்பாடா, டேடி, பப்பா, நீ வந்து பாப்பா. இந்த பார், நீ இதே மாதிரி பெரிய ஆனதுக்கு அப்புறமேல அப்பாவோட மானத்தையும் காப்பாத்தணும். புரிஞ்சுதா? அதுக்காக பெருசா ஒண்ணு வாங்கிட்டு வந்துறாங்க. என்னங்க அது? வந்து ஒண்ணு இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? அண்டா காக்கசம் அபு கா குசும் திறந்திடு சீசு. கூப்பிடுறா. ஓஹோ, அதுல அப்படி ஒண்ணு இருக்கா? முதல்ல இத கொண்டு போய் கொடுத்துட்டு ஆம்பளை பையனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வா. இந்தா இத நீ வச்சுக்க. யோ சிச்சி, நம்முடைய அடுத்த தயாரிப்பான பெண் குழந்தைக்கு அது பயன்படும். பத்திரமா வச்சுக்க. இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. கல்யாணம் ஆயிட்ட நாளாச்சு. எனக்கு மெட்டி சத்தனா ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச எனக்கு ஒரு மெட்டி வாங்கி தரியா? இது பாருங்க தொகுதி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க மட்டும் கொள்ள கொள்ளையா பணம் சம்பாதிக்கணும், நான் மட்டும் கையில திருவோட்டை எடுத்துக்கிட்டு தொகுதி தொகுதியா பிச்சை எடுக்கணுமா? இல்லங்க, நான் சொல்ல சொல்ல நீங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? டேய், சத்தம் போட்டு பேசுற எனக்கு பிடிக்காது. ஆ, இவ்வளவு நாளா உங்களுக்கு பிடிச்சதாதான் செஞ்சிட்டு இருந்தேன். அநாத ஆசிரமம்னு பேரு மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். காலம் பூரா உங்களுக்காக கண்டவன் கால புடிச்சிட்டு இன்னைக்கு கரண்ட் பில்ல கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணுன்னு. இப்ப கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுல்ல, இந்தாங்க என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அதை எடுத்துக்கிட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். அட, கரண்ட் பில் கட்டுறதுக்கு தான் நீ என்ன எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறேன். இப்படித்தான் அன்னைக்கும் சொன்னேன். இத பார் தொகுதி, இனிமே இந்த மாதிரி எலும்பு துண்டு எல்லாம் போட்டு என்ன ஏமாத்த முடியாது. ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி அண்ணா நகர்ல இருக்கிற அந்த 5 கிரவுண்ட் நிலத்தையும் உடனடியா என் பேர்ல மாத்தியா? இல்ல, நான் பொம்பளையா இருக்க மாட்டேன், பேயா மாறிடுவேன். ஜாகிரத. வேலைக்கு போகாத என்ன சொல்றீங்க? அதாவது சீதாராம் இருக்கானே, அவன் நம்ம தொகுதிக்கு எதிராக நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல போறான். அதனால இன்னைக்கே கொல்லணும்னு இதுல பாம்பு வச்சு. இதுல பாம்பு வச்சு அவன் எப்படி கொல்றது? மண்டையில மயிர் தான் கிடையாதுன்னு நினைச்சேன், மூளையும் இல்லாம இருக்கு. ஆமா, அதாவது அந்த பையன் கொட்டு போறான் பாரு சட்டி, அந்த சட்டியில சோறு இருக்கு, இந்த சட்டியில பாம்பு இருக்கு. சட்டியை மாத்திட்டம்னா இந்த சட்டியை கொண்டு போய் கொடுப்பான். சீதாராம சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து மூடிய திறப்பான், படார்னு வெடிக்கும், டமார்னு செத்து போயிடுவான். எப்படி நம்ம ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா பையன் உஷாரா இருக்கானே? உஷாரா இருக்கிறவன் ஒண்ணும் கூட போக மாட்டான். அங்க பாரு. சொக்குதான், சேக்கு, டான்ஸ் தான்.
என்னன்னத்த சோகமா உட்கார்ந்துக்கிற? இந்தா முதல்ல சோறு துண்டு, அப்புறமா வேலையை பாரு. பெரிய சாப்பாடு கொண்டு போயிடும். அந்த பக்கம் நாலு பூரா கஷ்டப்பட்டாலும் கையில காசு தங்க மாட்டேங்குது. வரவெல்லாம் கடன் சொல்லிட்டு போறான். இன்னைக்கு என் கல்யாண நாள் வேற. அவ ஆசையை கேட்ட மெட்டியை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா வரவெல்லாம் சாவுகிறாக்கியாவே வரான். உனக்கு வரதெல்லாம் சாவுகிறாக்கியாவே இருக்குது, ஆனா எனக்கு மோல் அடிக்க ஒரு சாவும் வரமாட்டேங்குது. இந்தா நீ துண்ணு, நான் போய் எதனா சாவுல் தான் பாக்குறேன். அப்படி இல்ல நானே எவனா சாவடிக்கிறேன். நீ துண்ணுடாக்குது. ஏப்பா இது கட்டு போட்டு தெரியா? முடியாது போயா, இந்த ஆளை பார்த்தாலே கடன் சொல்ற மாதிரி தான் இருக்கல. இல்லப்பா ரொம்ப அர்ஜென்டான வேலைப்பா, 100 ரூபாய் வேணா வாங்கிக்க. டேய் நீ இப்ப ஒரு டீ சொல்ற அண்ணத்த, நீ எப்ப பாரு டீ குச்சி வைத்து கத்துக்கிற? முதல்ல சோறு துண்ணு. யோ இரியா அண்ணத்த சாப்பிட்டு வருவாரு. யோ இரியா போயிடாத. யோ நீ போய் டீ சொல்ற படா. தபார் நீ என்ன பண்ற? பணத்தை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வர. என்ன அதுவும் எல்லாத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன். ஓ சீக்கிரம் செஞ்சு வை. டேய் நல்லா இருக்கான்னு பார்த்தயா? டீ வாங்க போனோம் ஆளையே காணமே. சரி முதல்ல சோறு துண்ணுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு மல்லிகைப்பூக்குள்ள மெட்டிய வச்சு அவளாண்ட குடுத்தோம்னு வச்சுக்க. திறந்து பார்த்தா டமால், ஷாக் ஆயிட மாட்டாவா? சரியில்லையே. சரியா இல்லையா? சரி சாயங்காலம் அவளை கோயிலுக்கு கூட்டு போய் ஐயர் கையில அந்த மெட்டிய கொடுத்து அவரு கையில அப்படி குடுக்க சொன்னோம்னு வச்சுக்கோ. அது ஒரு பிரசாதமா இருக்காது? ஓரளவு பரவாயில்ல, ஆனா நான் நினைச்சதுக்கு நீ இன்னும் வரல. நீ நினைச்சடமா என்னங்கடாது? சரி நைட்டு இப்பதான் நான் நினைச்சதுக்கே நீ வந்துகிற. ரொம்ப விவரமான ஆளா இருப்ப போல இருக்க. சரி நைட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேல நம்ம ரவி பாய் கூட தூங்கிடுவான், அவளும் படுத்துருவா. அதுக்கப்புறம் நான் மட்டும் பூனை மாதிரி எந்திரிச்சு அப்படியே அவ கட்டில கிட்ட போய் அவ காலடியில உட்கார்ந்து அந்த போர்வை எடுப்பேன். எடுத்துட்டு புதுசா வாங்கின அந்த மெட்டியை எடுத்து அவளுடைய அழகான விரலுக்கு நைஸா போட்டு விடுவேன். அக்காவும் நைஸா முழிச்சுக்கிட்டா? முழிச்சுக்கிட்டோம். நானும் நைஸா கண்டுக்காம இன்னொரு மெட்டியை எடுத்து இன்னொரு விரலுக்கு போட்டு அந்த விரலுக்கு அழுத்தமா ஒரு முத்தம் கொடுப்பேன். ஐயோ உனினடா கழுத. உடனே அவ சந்தோஷத்திலையும் பூரிப்புலையும் அப்படியே ஏந்திரிச்சு என்ன அப்படியே கட்டி புடிச்சு என் நெத்தில ஒரு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்ப சொன்னியே, இது சூப்பர் ஐடியா. நீ எங்கயோ போயிட்டு போ. வரக்கூடாதுமா. இப்ப உங்க அப்பா வந்துருவாரு. மணி அஞ்சாச்சு, இன்னும் இந்த ஆளை காணுமே. உங்க அப்பா வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு நீ நான் உங்க அப்பா மூணு பேரை சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே அழாதம்மா. வாங்க வாங்க, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். யார் இந்த பெரிய மனுஷன் கிட்டயா? ஐயோ அழக்கூடாதுமா, அழக்கூடும். என்ன இவ்வளவு வெயிட் இருக்கு? மல்லிகை போய் விடுறதுக்கு அது நீ திறந்து பார்த்த நீ ஆள் அம்பேல் ஏமாந்துருவ. அதுல மல்லிகை போயில நீ கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்கு. ஏயா அது காலையில இருந்து ஒரு 15-20 டீ சாப்பிட்டனா அதுல வயிறு கெட்டு போச்சு, வாந்தி வரமா இருந்தது. அதனால தான் சாப்பிடல. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கறேன். சரி சரி நீ குழந்தைய பாத்துக்க. நான் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கறத வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிட்டு வரேன். மத்தியான சாப்பாடு நொச நொசனா ஆயிடும். சரி சீக்கிரம் போய் மாத்தி வச்சிட்டு வந்துரு. போடு. டேய் அழாதடா, இன்னைக்கு அப்பா கல்யாண நாள், நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? கரெக்டா சொல்லிட்டு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா நீ மட்டும் சீக்கிரமா தூங்கினடா. விடிய விடிய நோயினு அழுதுட்டு வச்சுக்கோ. அப்புறம் என்னால ஒண்ணு முடியாது. ஏய் என்னங்க? சீக்கிரமா இங்க வா, உன் பையன் ஒண்ணு இருந்துட்டான் பார். அப்பா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாரே. வாடா வாடா வாடா, உனக்கு போறதே வேலையா போச்சு. இவருக்கு எத்தனை தடவை தான் ஜெட்டி மாத்துறது? விடாம அழுதுட்டே இருக்கான். என்னடான்னு கேட்டோம்னா உடனடியா ஒரு தம்பி பாப்பா வேணுங்கறா. நான் தனி மனுஷன் என்ன பண்ண முடியும்? உனக்கு இப்ப பாரு அதே ஞாபகம் தான். கல்யாணம் ஆனதுமா அந்த மாதிரி பேசாதமா, மனசு ரொம்ப சங்கடப்படும். எனக்கு தெரியும் எப்படி பேசணும். உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு மட்டும் தான் தெரியும். போதும் போதும், குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு மூஞ்சி கழுவிட்டு வா. மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாரு. மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா, சாமி கோயிலுக்கு போறதுக்கு மனசு மட்டும் சுத்தமா இருந்தா போதும். தெரியுமா இது கூட எனக்கு தெரியாதுமா, நீ சொல்லி கொடுத்ததான். வா வா சீக்கிரம் போலாம் வா, ஐயா தூங்கிட போறாரு வா. இல்ல கண்ணா நான் ரெடி ஆயி அரை மணி நேரம் ஆச்சு, நீங்க ரெடியா இல்லையா? ரெடி ரெடிடா, உனக்கு என்ன குழந்தையா குட்டியா, நீ சீக்கிரமா ரெடி ஆயிடுவ. இவன் பார் வால் வால் அழுதுட்டே இருக்கான் பார். என்னக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி அழறிய? அழ கூடாதுமா. கல்யாணம் சீக்கிரம் பண்ணாலும் குழந்தை மட்டும் லேட்டா பத்துக்கணும்னு சொல்றது வயசுக்கு மீறின பேச்சு உனக்கு. நான் குழந்தைய வச்சுக்கிட்டா? நீ ஒன்னும் குழந்தைய வச்சுக்கோனா, இந்த அந்த கூடைய வச்சுக்கோ. இல்லடா இந்தமா பத்திரமா இந்த சாவியை வச்சுக்கோ. ஐயோ பால் புட்டிய மறந்துட்டேனே, குழந்தைய வச்சுக்க. பால் புட்டி கொண்டு தரேன். குடு, நீ கோயிலுக்கு போன மாதிரி தான். உடறா டேய் உடறா.
ஐயோ, அம்மா இங்கேயும் போலடா, உனக்கு பால் புட்டி எடுத்துட்டு வரதான் போறேன். நான் வர வரைக்கும் அழாம இருக்கணும் என்ன என் செல்ல குட்டி. ஏய் தபாரமா, சீக்கிரமா வந்துரு, நீ இல்லாம நான் குழந்தைய வச்சுட்டு போராட முடியாது. டேய் சும்மாறா, நீயாவது பாலுக்கு தான் அழுவுற, நான் வயசுல அம்மாவே நான் அழுதுருக்கேன் தெரியுமா உனக்கு. சரி விடு, நான் உனக்கு பிஸ்கட் வாங்கி தரேன். என்ன அழாதப்பா. கல்யாண நாளே ராத்திரி அசத்தலான அல்வா கல்வா ஏதாவது வாங்கி வச்சிருப்பானோ? டிஃபின் பாக்ஸ் வெயிட்டா இருக்கும் போது சந்தேகப்பட்டேன். கருப்பருக்கு எப்பவுமே குறும்பு ஜாஸ்தி.